அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய வாக்குத்தத்தம். ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு செல்கிறார். ஆகாரத்தை கொடுக்க, இன்னும் புல் வெளிப்படுத்தும் செழிப்பை அனுபவிக்க உங்களை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போகிறார். அங்கு உங்களை மேய்க்கிறார். ஆங்கிலத்தில் அங்கு அவர் மடியிலே படுத்து கொள்ள செய்கிறார். He makes me lie down in green pastures. ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு செல்ல இருதயம் உள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். காயின் தன்னுடைய உத்தம சகோதரனாகிய ஆபேலை பொறாமை நிமித்தம் கொன்ற பொழுது அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம், மாறாக அவன் சகோதரன் ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தது நிமித்தம் கோபமடைந்த காயின் அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்த பொழுது ஆண்டவர் காயினுக்கு கொடுத்த தண்டனை, நீ பூமி எங்கும் சுற்றி திரிவாய், ஓடுவாய், ஓடிக்கொண்டே இருப்பாய், ஓடிக்கொண்டே இருப்பாய். அவன் சொல்கிறான், யாராவது என்னை கண்டுபிடித்து என்னை கொன்று போட்டால் நான் என்ன செய்வேன், எனக்கு பாதுகாவலே இல்லையே, பாதுகாவலே இல்லையே. காய்ந்த முள்ளுள்ள கூர்மையான கற்கள் உள்ள மலைகள் உள்ள தடைகள் உள்ள இடங்களில் நான் ஓட வேண்டியதாக இருக்குமே, என்னை யாராவது கண்டுபிடித்து கொன்று போடுவார்கள், நான் அழிந்து போவேன் என்று அலறின பொழுது ஆண்டவர் அவன் மீதும் இரக்கம் காண்பித்து ஒரு முத்திரையை அவன் மீது போட்டார். இவனை கொன்று போடக்கூடாது என்று சொல்லி பாதுகாவலை கொடுத்தார். இந்த உலகத்திலும் ஒருவேளை நீங்களும் அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கிறேன், சமாதானமே இல்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை அனுபவிக்க முடியவில்லை, எனக்கு உலகத்திலே கனம் இருந்தால் வீட்டிலே அவமானம், வீட்டிலே ஆறுதல் இருந்தால் உலகத்திலே எங்கு பார்த்தாலும் அவமானம், எல்லாம் தோல்வி, சஞ்சலம், தனிமை என்று அலறிக்கொண்டு ஆறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பேன், நானே நல்ல மேய்ப்பேன், நானே நல்ல மேய்ப்பேன், நான் உன்னை மேய்ப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், புல்லுள்ள இடங்களில் உன்னை நான் அழைத்து சென்று என் மடியில் படுக்கும்படி செய்வேன், அமர்ந்திருக்கும்படி செய்வேன், அமர்ந்திருக்கும்படி செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, அமர்ந்திருக்கும்படியான ஆவியை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என் மகனே, நானே உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என் மகளே. பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டுமே, ஃபீஸ் கட்ட வேண்டுமே, இன்னும் குடும்பத்தை நடத்த வேண்டுமே, வேலையிலே நான் உயர்வான பலனை டார்கெட்ஸை சந்திக்க வேண்டுமே, நான் என்ன செய்வேன், வியாபாரத்திலே நான் சொத்துக்களை சம்பாதிக்க வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு வேலை செய்கிறவர்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்க முடியும், நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிறீர்களா? நான் சுகமாக இருக்க வேண்டும், அப்போ தான் உழைக்க முடியும், ஆனால் பலவீனமாக இருக்கிறதே என்று கலங்குகிறீர்களா? ஆண்டவர் இன்று உங்களை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு செல்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை கொண்டு போய் விடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, உமது பிள்ளைகளுக்கு அதை செய்யும் அப்பா, செய்யும் அப்பா, செய்யும். அலைந்து திரிந்த நாட்கள் போதும், போதும், போதும். இனி அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து சமாதானத்தோடு சகலத்தையும் சுதந்திரிக்கும்படி செய்து உம்மோடு உறவாடி உமது பிரசன்னத்தை உணர்ந்து இருதயத்திலே அமர்ந்த நிலை, பீஸ்ஃபுல் ஸ்பிரிட் உண்டாயிருக்கும்படி செய்யும் ஏசுப்பா, செய்யும் ஏசுப்பா, செய்யும். ஸ்டில் வாட்டர்ஸ், ஒரு இறைச்சலும், ஒரு எதிர்ப்பும், ஒரு பில்லி சூன்யமும், ஒரு சூறாவளியும், ஒரு அலைக்கழிப்பும், ஒரு கொந்தளிப்பும் இல்லாத வாழ்க்கையை அவர்களுக்கு தாரும் ஏசுப்பா, தாரும் ஏசுப்பா, தாரும்.
இன்று தாரும் இயேசுப்பா, இன்று முதல் உருவாக்கு. இன்று அனைத்தும் சமாதானம் அடையட்டும். அவர் வாழ்க்கையிலே அனைத்தும் சமாதானம் அடையட்டும். குடும்ப வாழ்க்கை இன்பமாய் அனுபவிக்கட்டும். பிள்ளைகளையும் உறவின் முறையாரையும் இன்பமாய் அனுபவிக்கட்டும். அவர் உறவுகளை ஆசீர்வதி, வேலையை ஆசீர்வதியும், படிப்பை ஆசீர்வதியும், சம்பாத்தியத்தை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், அதை அனுபவிக்கத்தக்கதான அமர்ந்த இருதயத்தில் அவர்களை நிலைநாட்டி கனம் பண்ணும், சந்தோஷமாய் வாழட்டும். நான் அருளை அவர்கள் மீது வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். காட் பிளஸ் யூ.